வணக்கம், நான் உங்க கையல். இது நம்ம வெப் சீரிஸ் ஃபேக்டரி. இன்னைக்கு நம்ம எபிசோட் 19, 20, 21 இது மூணு தான் பார்க்க போறோம். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இங்க நம்ம ஹீரோயின் வீட்டுல அமைதியா சமைச்சிட்டு இருக்கா. அடுத்த சீன்ல நம்ம அம்மாவும் ஹீரோவும் மீட் பண்ணிருக்காங்க. அவங்க ரெண்டு பேரும் ஆபீஸ் விஷயமா பேசிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோட மொபைல்ல ஒரு மெசேஜ் வருது. ஓபன் பண்ணி பார்த்தா அந்த டிராமால நடிச்ச ஒரு ஹீரோ இருக்கான்ல, அவனும் நம்ம ஹீரோயினும் பக்கத்து பக்கத்துல இருக்க மாதிரி ஒரு கோட் போர்த்தி விட மாதிரி ஒரு போட்டோ ஒண்ணு இருக்கு. அதை பார்த்ததும் ஹீரோக்கு செம்ம அப்செட் ஆகுது. என்னது அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கிட்ட பேசி முடிச்சுட்டு அம்மா அதை வரைமா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். வீட்டுக்கு போயிட்டு என்னடி இது அப்படின்னு கேக்குறான். இதுவா, அன்னைக்கு நான் கோட் மறந்துச்சுட்டு போயிட்டேன், ஏதோ மீட்டிங்னு கூப்பிட்டாங்க, அப்ப ஏதோ எடுத்திருப்பாங்க போல அப்படின்னு கேஷுவலா சொல்றா. ஆனா இவனுக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. உனக்கு என்னதான் பிரச்சனை, அவ்வளவு கேர்லெஸ்ஸா உனக்கு, எனக்கு இது சுத்தமா பிடிக்கல அப்படின்னு கத்த ஆரம்பிச்சிடுறான். இதை கேட்டுட்டு ஹீரோயினுக்கு கோவம் வருது. என்ன நீங்க எப்ப பாரு பேசிட்டே இருக்கீங்க, எனக்கு ரொம்ப டார்ச்சரா இருக்கு, போங்க நான் உங்கள்ட்ட பேசவே மாட்டேன் அப்படின்னு கிளம்பிடுறா. உடனே இவன் ஐயோ கோபப்பட்டோமே சோத்துல விசத்தச்சிருவாளே அப்படின்னு சொல்லிட்டு சோகமா அமைதியா உட்காந்துருக்கான். இப்படி இவ்வளவு எப்படி கன்வின்ஸ் பண்றதுன்னு சொல்லிட்டு வீட்டு வேலை எல்லாத்தையும் பாத்துட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு கோவம் தான் இருக்கு, கோவம் போகவே இல்லை. பாத்திரம் கழுவுறது என்ன, துணி துவைக்கிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்கான். இப்போ அவளுக்கு கோவம் போகணும் இல்ல, அதனால என்ன பண்றான், ஏதோ அவனுக்கு தெரிஞ்ச சமையல் எடுத்து வச்சுட்டு கியூட்டா சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் மூஞ்சி பாருங்களேன். இப்படி கியூட்டா பண்ணிட்டு இருந்தா யாருக்குதான் கோவம் இருக்கும். அவளுக்கும் கோவம் போயிடுது. அவன் பண்றதெல்லாம் பாத்துட்டு அவளே சிரிச்சிடுறா. அப்ப மெதுவா பக்கத்துல வந்து இங்க பாரு, இப்ப நீ நார்மல் கேர்ள் கிடையாது, நீ ஒரு ஸ்டார் ஆக போற. சோ இப்படி இருக்கிறப்ப நீ இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் சமாளிக்கணும்ல, சவுத்துக்கு கூட காது இருக்கும் கண்ணு இருக்கும், நீ இனிமே கேர்ஃபுல்லா இருக்கணும்ல அப்படின்னு சொல்றான். இதை கேட்டுட்டு சாரிங்க நான் இனிமே கேர்ஃபுல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்றா. அப்படியே கியூட்டா நெத்தில ஒரு கிஸ கொடுக்குறான். அப்படி இந்த சீன் கட் ஆகுது. அடுத்த சீன்ல நம்ம பிரியா கூட மேனேஜர் ஒருத்தன் இருப்பான். இது யார் அப்படின்னா, நம்ம டைம் என்டர்டைன்மெண்ட் ஆபீஸ்ல இருக்க மேனேஜர், அந்த வெள்ளை கலர் சொக்கா போட்டிருக்கவன். அடுத்தது இந்த கருப்பு சொக்கா போட்டிருக்கவன் யாரு அப்படின்னா, அவனும் நம்ம ஹீரோக்கு ரிலேட்டிவ் மாதிரிதான். இவன் என்ன பண்றான், நம்ம ஹீரோட பொசிஷனுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற மொல்ல மாதிரி தானே எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கான். இப்ப நம்ம பிரியாக்கு ட்ரிங்க்ஸ் ஊத்தி கொடுத்துட்டு அவ இது மாதிரி மயக்கம் போட்டுட்டான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்ணி வர சொல்றான். அவளும் வந்துட்டு நம்ம பிரியாவை கூட்டிட்டு போவா. இப்ப அவகிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்றான் அந்த கருப்பு சொக்காக்காரன். இந்த டைம் கரெக்டா நம்ம ஹீரோயினுக்கு ஆபத்து வந்தாதான் ஹீரோ வந்துருவாரே. சோ கரெக்டா வந்துடுறாரு, அவளை காப்பாத்திட்டு கூட்டிட்டு போறாங்க. என்கிட்ட சொல்லாம வராதுன்னு நான் எத்தனை டைம் சொல்லிருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அப்படியே இந்த சீன் கட்ட ஆகுது. காலையில ஒரு முக்கியமான மீட்டிங். சோ அந்த மீட்டிங்க வரவிடாம தடுக்கிறதுக்காக தான் இப்படி ஒரு பிளான் பண்ணிருக்காங்க. மூணு பேரையும் ஒண்ணா அந்த ரூம்லயே வச்சு பூட்டிட்டு வந்துடுறான் அந்த கருப்பு சொக்காக்காரன். அந்த பக்கத்துல இருக்கான்ல மேனேஜர், அவனும் இதுக்கு காரணம் தான். ஆனா ஒண்ணு தெரியாத மாதிரி நடிச்சிட்டு இருக்கான். இப்ப ஹீரோ நீ எதுவுமே தெரியாத மாதிரி நடிக்காத அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜரை அடிக்க வரான். அவன் மூஞ்சி பாருங்க சவுடால நம்ம ஹீரோ பாத்துட்டு இருக்கான். நைட்டு இவங்க ரெண்டு பேருமே பிளான் பண்ணிருப்பாங்க. சோ அந்த பிளான் மாதிரி தான் நடந்திருக்கு. இங்க என்னென்னலாம் நடந்துட்டு இருக்குன்னு அந்த கருப்பு சொக்காக்காரன் இருக்கால வில்லன் ஒருத்தவன், புதுசா வந்திருக்க வில்லன், அவனுக்கு மெசேஜ் பண்ணிட்டு இருக்க மேனேஜர். அப்படி இந்த சீன் கட் ஆகுது. இங்க மீட்டிங் தான் காட்டுறாங்க. மீட்டிங்ல எங்க ஹீரோக்கான சிஇஓ சார் எங்க அப்படின்னு எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க. இது முக்கியமான மீட்டிங் வேற. இப்போ பையன் வராத நினைச்சு அம்மா ரொம்பவே அப்செட்டா இருக்காங்க. என்ன இவன் பொறுப்பு இல்லாம இருக்கிறான், பொம்பளை பிள்ளைங்க கூட சுத்திக்கிட்டே இருக்கிறான் போல, ஆபீஸ் இவ்வளவு பெரிய விஷயம், இந்த மீட்டிங்க்கு முக்கியமானதுன்னு தெரியும்ல, தெரியாம இப்படி பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு யோசிக்கிறாங்க. நேரம் ஆகுது ஆகுது. அப்புறம் அம்மாவே மீட்டிங் நல்லபடியா முடிச்சிடுறாங்க. கடைசியில மீட்டிங் முடிஞ்சக்க அப்புறம் நம்ம ஹீரோவும் மத்த மூணு பேருமே வராங்க. இதை பார்த்துட்டு அந்த வில்ல என்ன பண்றான், அப்படி நக்கலா சிரிக்கிறான். என்ன சார், எல்லா மீட்டிங்குமே முடிஞ்சிச்சு, அடுத்த சிஇஓன்னு என்னையுமே சொல்லிட்டாங்க, இப்ப நீங்க ஆடிய செஞ்சு பொறுமையா வரீங்களே அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டுட்டு எல்லாருக்குமே செம்ம ஷாக் ஆகுது. என்ன சிஇஓவா, அப்ப நான் யாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோவை வேலையை விட்டு தூக்குறதுக்கான பிளான் தான் அந்த வில்லன் அம்மா கிட்ட மைண்ட் வாஷ் பண்ணிட்டு இருக்கான். அப்படி இந்த சீன் கட் ஆகுது. அடுத்த சீன்ல ஹீரோயின் கையில இருக்க பிரேஸ்லெட்டை பார்த்துட்டு நம்மளாலதான் அவருக்கு ப்ராப்ளம், அவரோட லைஃபே வீணாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவரை விட்டு போகணும்னு அவளோட திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துடுறா. இது எல்லாத்தையுமே பிரியா கிட்ட சொல்லிட்டு அவங்க டான்ஸ் பண்ற பிளேஸ்ல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே ரம்யா கவனிச்சுட்டே இருக்கா. அப்படி இந்த சீன் கட் பண்றாங்க. அடுத்த சீன்ல நம்ம ஹீரோ தான் காட்டுறாங்க. வீட்டுல வெரைட்டி வெரைட்டியா டிஷ் இருக்கு, அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் தான் சமைச்சு வச்சான்னு சொல்லிட்டு ரசிச்சு சிரிச்சுக்கிட்டே அதை அழகா போட்டோ எடுத்துக்கிறான். அங்க இருக்க ஜூஸ் அப்படியே மொபைல பாத்துட்டே குடிச்சிட்டு இருக்கான். இங்க ஹீரோயின காட்டுறாங்க, அவ இது எல்லாத்தையுமே ரெடி பண்ணல, அவ இன்னும் பிராக்டிஸ் பண்ணிட்டு தான் இருக்கா. ஆனா இப்ப இங்க ரெடி பண்ணது யாருன்னு தெரியல. ஹீரோ அதை ரசிச்சு ரசிச்சு குடிச்சு முடிக்கிறான். கொஞ்ச நேரத்துல அவனுக்கு மயக்கம் வருது, தலை சுத்துது. இப்ப இந்த இடத்துக்கு ரம்யா வரா, இவ்ளோ கேவலமான பொண்ணா இவ. அப்படி இந்த சீனை கட் பண்றாங்க. இங்க நம்ம ஹீரோவோட அசிஸ்டன்ட் தான் காட்டுறாங்க. மேடம் என்ன நீங்க இங்க இருக்கீங்க, நீங்க வீட்டுல இல்லையா, சார் என்னமோ
நீங்க தான் சமைச்சிருக்கீங்கன்னு சொல்லி ஸ்டோரி எல்லாம் போட்டிருக்காரு, அப்ப பண்ணது யாரு அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேரும் வேக வேகமா வீட்டுக்கு ஓடுறாங்க. வீட்டுக்கு ஓடி போய் பார்த்தா இவங்க இங்க போற நேரம் இங்க காட்டுறாங்க. நம்ம ஹீரோ கிட்ட இவ தப்பா நடந்துக்க பாக்குறா ரம்யா பொண்ணு, ரொம்ப மிஸ்பிஹேவ் பண்றா, அது அப்படியே வீடியோ எல்லாம் எடுத்து வச்சுக்கிறா. ஆனாலும் நம்ம ஹீரோ ரொம்ப கம்பல் பண்றான், அவளை பிடிச்சி தள்ளி விடுறான். இங்க ஹீரோயின காட்டுறாங்க, வேக வேகமா வீட்டுக்கு வந்து பெட்ஷீட் ஓபன் பண்ணி பார்த்தா அந்த ரம்யாவை கட்டி போட்டு வச்சிருக்கான். ஹீரோ ரெஸ்ட் ரூம்ல குளிச்சிட்டு இருக்கான். இப்ப நம்ம ஹன்சிகாவை பார்த்ததும் ஐயோ போச்சு தப்பா நினைச்சிருவான்னு இப்ப வரும் பாருங்க ஒரு பயம் அவன் கண்ணுல நல்லாவே தெரியுது. ஆனா அவ எதுவுமே சொல்லாம இவனை பார்த்த அடுத்த செகண்ட் ஓடி வந்து கட்டி பிடிச்சிக்கிறா. நான் உங்களை நம்புறேன், நான் நம்பாம வேற யாரும் நம்புவா, உங்களை பத்தி எனக்கு நல்லா தெரியும், பயப்படாதீங்க, ஒண்ணும் இல்ல, ரிலாக்ஸ் ரிலாக்ஸ்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு ஆறுதல் சொல்றா. வாவ், இப்படி ஒரு கியூட் பேர். இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல தான் கண்டிப்பா நம்ம அவங்க கூட இருக்கணும். இப்பவும் சந்தேகப்பட்டுட்டு மத்த பொண்ணுங்க மாதிரி சாதாரண கேர்ள்ஸ் மாதிரி நம்ம சண்டை போட்டுட்டு கோமா போனா அவங்க ரொம்ப இடிஞ்சு விழுந்துருவாங்க. கேர்ள்ஸ் இது ஃபுல்லா நமக்கு ஒரு டிப்ஸ் தான். அப்புறம் நம்ம ஹீரோவை படுக்க வச்சுட்டு அவன் கை இருக்குமா புடிச்சுட்டு கீழே படுத்து தூங்கிடுறா. நம்ம ஹீரோ காலையில முழிக்கிறான். இப்படி பக்கத்திலேயே ஹீரோயின் படுத்திருக்கத பாத்துட்டு பாசமா அவ தலைய கோதி விட்டுட்டே இருக்கான். இப்ப டக்குன்னு ஹீரோயின் முடிச்சிடுறா, முழிச்சிட்டீங்களா, என்னாச்சு, ஒன்னும் இல்லல, ஹெல்த் எல்லாம் நல்லா தானே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாசமா விசாரிக்கிறா. அவனோட தலையை தடவி கொடுக்கறா. இப்ப நம்ம ஹீரோ அவ கையை புடிச்சு இழுத்து அப்படியே பக்கத்துல ரெண்டு பேரும் இருக்காங்க, கிஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த சீன் ரொம்பவே கியூட்டா இருந்துச்சு, எவ்வளவு பாசம் இல்ல, இதை வந்து ரொமான்டிக்னு சொல்ல முடியாது, காதல் சொல்ல முடியாது, ஒரு கேர் கலந்த காதல், கேர் கலந்த ரொமான்டிக் அப்படின்னு ரொம்ப கியூட்டா போச்சு. அப்படி இந்த சீன் கட் ஆகுது, காலையில விடியுது. ஆனாலும் நம்ம ஹீரோக்கு மனசு ரொம்ப கஷ்டமாவே தான் இருக்கு. அவனுக்கு அழுக முடியல, ஆனா நம்ம ஹீரோயின் கஷ்டப்படுவான்னு வெளியில காட்டிக்க மாட்டான். ஆனா நம்ம ஹன்சிக்காக தான் நல்லா தெரியுமே, எதுக்குமே கவலைப்படாதீங்க, அம்மா ஜஸ்ட் கோவத்துல இருப்பாங்க, எல்லாமே சரியாயிடும், எல்லாமே கொஞ்ச நாள் தான், நான் உங்க கூட எப்பவுமே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்றா. இப்ப அவனோட ஆபீஸ்ல அவனுக்கு வேலையும் போயிடுச்சு, என்ன பண்றேன்னு தெரியாம ரொம்பவே சோகமா இருக்காங்க. நம்ம ஹீரோயின் தான் அவனுக்கு ஆறுதலா இருக்கா, எதுக்கும் கவலைப்படாதீங்க, நான் உங்களை பாத்துக்கிறேன், நான் எதுக்கு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்ப ஹீரோவும் நான் நாளைக்கு இன்டர்வியூ போலான்னு இருக்கேன், நிறைய கம்பெனி போலாம், நமக்கு ஏதாவது வேலை கிடைக்கும், கண்டிப்பா நான் உன நல்லா பாத்துப்பேன் அப்படின்னு சொல்றான். அப்படியே அவன் ஷோல்டர்ல சாஞ்சிட்டு ரொம்ப கியூட்டா பேசிட்டு இருக்காங்க. கான்வர்சேஷன் அப்படியே முடியுது. இங்க நம்ம ரம்யாவை காட்டுறாங்க. அந்த கீழ்கிட்டவ என்ன பண்ணிட்டு இருக்கா, நம்ம ஹீரோ கூட மிஸ்பிஹேவ் பண்ணல, அந்த வீடியோ பார்த்துட்டு கேவலமா சிரிச்சிட்டு இருக்கா. இந்த நேரம் அவளோட பாட்டி கால் பண்றாங்க. நீ ரொம்பவே கஷ்டப்பட்டுட்ட, என்னோட கடைசி காலத்திலயாவது நீ சந்தோஷமா இரு, உனக்காக உன் லைஃப வாழப்பாரு, பணம் பண்ணணும்னு பணம் பின்னாடி போயிடாத, நல்ல விஷயத்த மட்டும் பண்ணு, நான் இவ்வளவு நாள் உன்னை கண்டுக்காம விட்டுட்டேன், எனக்கு வயசாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ரம்யா அவளோட பாட்டி கூட தான் வளர்ந்தாங்க, அவளுக்கு அம்மா அப்பா இல்ல, இது தப்பு இது ரைட்னு சொல்லி கொடுக்கறதுக்கு ஆள் இல்ல, பாட்டிகிட்ட இருந்தும் பிரிஞ்சுதான் இருக்கா, ஒரு விவரம் தெரிஞ்ச வயசுல இருந்தே இந்த மாதிரி மீடியால இருக்கா, சோ அதனால அவளுக்கு நல்லது கெட்டது தெரியல, பாட்டி இந்த மாதிரி சென்டிமெண்டா பேசவும் அவளுக்கு ரொம்ப கஷ்டமாகுது, அழுதுடுறா. இப்ப திடீர்னு பேசிட்டு இருக்க பாட்டி இரும்புறாங்க, டக்குன்னு சைலண்ட் ஆயிடுது. பாட்டிக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு வேகமா லேப்டாப் கூட க்ளோஸ் பண்ணாம வேகமா ஓடி போயிடுறா. இப்போ அவளுக்குன்னு ஒரு அசிஸ்டன்ட் இருப்பாள், அவ அந்த லேப்டாப் பார்த்து ஆஹா சரியான விஷயமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவ ஒரு பென்ட்ரைவ்ல அந்த கேவலமான வீடியோவை காப்பி பண்ணிடுறா. அப்படி இந்த சீன் கட் ஆகுது. காலையில மீட்டிங், சோ எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, இப்பவாவது நம்ம ஹீரோ வருவான் அப்படின்னு எல்லாரும் வெயிட் பண்றாங்க. ஆனா ஹீரோ வரவே இல்ல. இப்ப திடீர்னு அங்க இருக்க மெயின் ஸ்கிரீன்ல அந்த கேவலமான வீடியோ பிளே ஆகுது. இத பார்த்துட்டு அந்த கம்பெனி ஷேர்ல இருக்கவங்க எல்லாருக்கும் டென்ஷன் ஆகுது, என்ன இவ்ளோ கேவலமானவர் அவங்க பையன், இப்படி ஒரு கம்பெனிலயே நாங்க ஷேர் வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபப்பட்டு இருக்கான். இத பார்த்துட்டு அம்மாக்கு மனசு உடைஞ்சு போகுது, ரொம்ப ஃபீல் பண்றாங்க. இதுதான் சான்ஸ் சொல்லிட்டு அந்த வில்ல என்ன பண்றான், அம்மாவும் நல்லா ஏத்தி விடுறான். சே இப்படியா இப்படி எல்லாம் இருப்பாங்களா, ஐயோ அம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்படி இந்த சீன் கட் ஆகுது. இந்த சீன் நியூஸ் மீடியா எல்லாத்துலயும் பரவுது. இத மொபைல பார்த்துட்டு ஐயோ போச்சு, இது அவருக்கு தெரிஞ்ச என்ன ஆகுறது போச்சு, அவர் ரொம்ப ஃபீலிங்ஸ்ல இருப்பாருன்னு சொல்லிட்டு வேக வேகமா நம்ம ஹீரோ பார்க்க ஓடி வந்துட்டு இருக்கா. இங்க நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. என்னது இந்த வீட்டுக்குள் டவரே எடுக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்க ஜன்னல உட்காந்துட்டு செல்ல வெளியில நீட்டிட்டு காலை தொங்க போட்டுட்டு இருப்பான். இப்பதான் டவர் கிடைக்கும், ஓபன் பண்ணி பார்த்தா இவனை பத்தி தப்பு தப்பா நியூஸ்ல போட்டுட்டு இருக்காங்க. என்னது இதெல்லாம், என்ன இவ்வளவு கேவலமான விஷயம் அப்படின்னு செம்ம டென்ஷன் ஆகுறான். இதே நேரம் இங்க இவனுக்கு போன் கால் பண்ணி பாக்குறா, ரீச் ஆகவே இல்ல, உடனே வாய்ஸ் மெசேஜ் எல்லாம் பண்றா, தப்பான முடிவு எதுவும் எடுத்துக்காதீங்க, நான் உங்களை பார்க்கதான் வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா ஓடி வந்துட்டு இருக்கா. இப்ப கரெக்டா வீட்டுக்கிட்ட வந்தோடனே
அவன் கால் தொங்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு, ஐயோ தப்பான முடிவுலாம் எடுக்காதீங்க, நான் அவங்க கூட இருக்கேங்க, ஏங்க இப்படிலாம் பண்றீங்க, சாகணும்னு ஆசை அவங்களுக்கு, நானும் உங்க கூடயே வந்துடுறேங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் காலை பிடித்துட்டு கத்திட்டு இருப்பா, அடிச்சு காலை விட்டுறி, நான் தொங்கிட்டு இருக்கேன் டி, டவர் ப்ராப்ளம், விடு நான் இறங்குறேன் அப்படின்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் இறங்கினதுக்கப்புறம் இந்த நியூஸை காம்பா அவனுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும், அவளுக்குமே கஷ்டமா தான் இருக்கும், ஆனா இவனோட கஷ்டம் அவனுக்கு தாக்கிடும்ல, அதனால அவ ஃபீல் பண்ணிட்டு வெளியில காட்டாம, இதெல்லாம் ஒரு விஷயமா, நான் எதுக்குங்க இருக்கேன், நீங்க இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணிட்டே இருக்காதீங்க, எல்லாமே கொஞ்ச நாள் தான், சரியாயிடும், விடுங்க, எனக்கு எப்படி ப்ராப்ளம் வந்துச்சு அதுக்கப்புறம் சரியாயிடுச்சுல அதே மாதிரிதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா அவன். ஆனாலும் இவகிட்ட சரி ஓகேடி அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீயா தூங்க போயிடுறான். ஆனாலும் அவன் ஃபீல் பண்றது நம்ம ஹீரோயினுக்கு நல்லாவே தெரியுது, நம்மளாலதான் இவன் இவ்வளவு கஷ்டப்படுறேனோ அப்படின்னு அவளுக்குள்ள ஒரு கில்ட்டி ஃபீல் வந்துட்டே இருக்கு. ஹீரோ தூங்குறது அப்படி சோகமா பார்த்துட்டே இருக்கா. அடுத்த சீன்ல நம்ம பிரியாக்கும் வேலை போயிடுச்சுல, சோ அதனால என்ன பண்றான், நம்ம ஹீரோயின் தான் இப்ப ஐடலா இருக்கால, சோ அவளுக்கு அசிஸ்டண்டா போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிட்டே சேர்ந்துக்கிறா. சோ இப்போ ஒரு போட்டோஷூட்டுக்கு தான் நம்ம ஹீரோ போறா, நல்லபடியா போட்டோஷூட் எல்லாம் முடியுது, வீட்டுக்கு வந்துட்டு என்னால தாண்டி அவருக்கு இவ்வளவு கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் குள்ள பேசிட்டு இருக்காங்க. இப்போ இன்னொரு ஷூட்டிங்காக ஒரு 1 week வெளியில போக வேண்டியது இருக்கு, அது எப்படி அவர்கிட்ட சொல்றது அப்படின்னு நினைச்சிட்டே இருப்பா. இப்ப கரெக்டா என்ன என்னை விட்டு வெளியே போறியா அப்படின்னு ஜன்னல் இருந்து கத்திட்டு இருக்கான். ஆமா சீக்கிரம் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. இவன் கோச்சுக்குவான், அதனால அவனை கன்வின்ஸ் பண்றதுக்காக வாக் போறாங்க ரெண்டு பேருமே. இப்ப அவங்க கிட்ட எதுக்குமே ஃபீல் பண்ணாதீங்க, எல்லாமே நம்ம நல்லதுக்கு தானே போறேன், ஒரு 1 week மட்டும் நீங்க தனியா இருங்க, நான் போயிட்டு உடனே வந்துடுறேன் அப்படின்னு சொல்றா. அப்படியே காலையில விடுது. காலையில நம்ம ஒரு வாரத்துக்கு தேவையான அமௌண்ட்டை நம்ம ஹீரோ கிட்ட கொடுத்துட்டு நான் கொடுக்குறேன்னே நினைச்சுக்கூடாது, இது நம்மளோட பணம், நம்மளோட சேவிங்ஸ் தான், இதெல்லாம் நினைச்சு ஃபீல் பண்ணாதீங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, 1 week தான், உங்களுக்கு என்ன தேவையோ இதை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் நான் வந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷூட் விஷயமா வெளியில போறா. அப்படி இந்த சீன் கட் ஆகுது. அடுத்த சீன்ல நம்ம ஹீரோ பாக்குறதுக்காக அம்மா வந்திருக்காங்க. இவ்ளோ குட்டி வீட்ல இருக்கனால அம்மாக்கு ரொம்பவே கஷ்டமாகுது, பையன் இவ்ளோ கஷ்டப்படுறானே அது என்னாலதான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றாங்க. ஆனா மனசுல இருக்க கஷ்டம் எல்லாத்தையும் நம்ம ஹீரோ வெளியிலே காட்டிக்கல, அம்மா வந்தானே அம்மா வாங்கம்மா நல்லா இருக்கீங்களான்னு சொல்லிட்டு ரொம்பவே சிரிச்சு சிரிச்சு பேசுறான். ஆனா அம்மாக்கு தெரியாதா பையன் இவ்ளோ கஷ்டத்துல இருக்கான்னு. அப்படியே இந்த எபிசோட முடிக்கிறாங்க. நாளைக்கு அடுத்த பேலன்ஸ் இருக்க 3 எபிசோடையும் பார்த்திடலாம். அதுதான் இந்த எபிசோட்ஸ். அடுத்தது இன்னும் சூப்பரான டிராமா இருக்கு, ஆன் கோயிங்ல போயிட்டு இருக்க டிராமா தான். சோ வேக வேகமா அந்த டிராமாவையும் பார்த்திடலாம். இன்னொருத்தவங்க சேனல்ல போட்டாலும் பரவாயில்ல, நம்ம வாய்ஸ்ல என்ஜாய் பண்ணி டிராமா வேர்ல்ட் குள்ள போகணும்னு நினைச்சீங்கன்னா வாங்க உள்ளுக்கு போயிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாடா பாய்.